இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கான தொழிலியல் முன்னேற்றம் மற்றும் சவால்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் கிரகங்களின் பாதிப்பு மற்றும் தனிப்பட்ட ராசிகளின் நிலைகளை பொறுத்து அவர்களுக்கு பொருந்தும் தொழிலியல் நிலைகள் மற்றும் முன்னேற்றங்கள் எவ்வாறு இருக்கின்றன மீனம் ராசி தொழில்நிலை மீனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தொழிலில் பெரும்பாலான சவால்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது அலுவலகத்தில் பணிகள் கூடுதல் அழுத்தத்துடன் நடைபெறும் இவர்கள் மிகவும் சுமூகமாக செயல்பட முடிந்தாலும் அதற்கான பாராட்டுகள் அல்லது முன்னேற்றம் பெறுவது கடினமாக இருக்கும் சவால்கள் வேலையிடத்தில் மோதல்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் குழப்பங்கள் ஏற்படலாம் பணிபுரியும் போது உங்களின் செயல்திறன் மேம்படும் போதும் அந்த வேலைகளை மாற்றுவது பற்றிய எண்ணம் மனதில் இருக்கும் ஆனால் இக்கருத்தை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் தற்போதைய வாய்ப்பையும் இழக்க நேரிடும் சூழ்நிலை ஜூலை முதல் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிகவும் கடுமையான சூழ்நிலைகள் இருப்பதாகவும் மன அழுத்தம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஒரு புதிய ஆரம்பத்தை தவிர்க்கவும் சகிப்புத்தன்மையுடன் இருக்கவும் வேண்டும் விருச்சிகம் ராசி தொழில்நிலை விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் சோம்பேறித்தனம் மற்றும் மன அழுத்தத்தை அதிகமாக உணரலாம் அவர்களது வேலைப்பழுவையும் பொறுப்புகளையும் சமாளிக்கும் வழியில் சற்று சவால்கள் இருக்கும் சவால்கள் அலுவலகத்தில் உங்களின் முயற்சிகள் மற்றும் செயல்திறன் பாராட்டப்படாமல் போகலாம் வியாபாரிகள் லாபத்தை அதிகரிப்பதற்கு தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகள் பெரும்பாலும் அங்கீகாரம் பெறாது இதனால் சில நேரங்களில் வருத்தம் அல்லது சோர்வு ஏற்படும் சூழ்நிலை இந்த ஆண்டில் அதிக முயற்சிகளுடன் புதிய முன்னேற்றங்களை உருவாக்க முடியாது எனவே முன்னேற்றம் அடைய திட்டங்களை மாற்றி பாருங்கள் தொழில் தொழில்நிலை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கன்னி ராசிக்காரர்கள் தங்களது பணியில் எதிர்பார்த்த முடிவுகளை காணாதிருப்பார்கள் வேலை இடத்தில் பல தடைகள் மற்றும் சவால்கள் ஏற்படும் கடந்த சில மாதங்களில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் மே மாதத்துக்குப் பிறகு அவை தடைப்படும் சவால்கள் தொழில் இடத்தில் அவசர முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கும் தொழிலில் முன்னேற்றம் நேரடியாக இல்லாமல் போகும் சவால்களையும் தடைகளையும் சமாளிக்கும் போது உங்கள் மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் சூழ்நிலை ஜூலை மாதம் முதல் நவம்பர் வரை தொழிலில் உங்கள் செயல்திறன் அதிகமாக கவனிக்கப்படாது இக்காலத்தில் வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் அதை யோசிக்கவும் இல்லையெனில் இந்த நிலைமை இருக்க வாய்ப்பு உள்ளது சிம்மம் ராசி தொழில் நிலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தொழிலில் சில பிரச்சினைகள் இருப்பதாகவும் முக்கியத்துவம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கின்றன புதிய தொழிலுக்கு ஆரம்பிப்பது அல்லது கூட்டுத் தொழிலில் சேர்வது இந்த ஆண்டில் சாதகமாக இருக்காது பணியில் கூடுதல் அழுத்தம் மற்றும் பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டால் உங்கள் செயல்திறன் பாராட்டப்படாமல் போகலாம் சவால்கள் இந்த ஆண்டில் அலுவலகத்தில் பிஸியாக இருக்க நேரிடும் புதிய தொழிலுக்கான முயற்சிகளை தவிர்க்கவும் இந்த ஆண்டில் நீங்கள் எத்தனை சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் உங்கள் முயற்சிகள் பரிசுத்தம் செய்யப்படாது சூழ்நிலை சிரமங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் முழு கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும் கடகம் ராசி தொழில்நிலை கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மன அழுத்தம் மற்றும் செயல்திறன் குறைவாக இருக்கும் இந்த ஆண்டில் அவர்கள் பெரும்பாலும் கடுமையாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டுகளை பெற மாட்டார்கள் சவால்கள் வியாபாரிகள் குறைந்த லாபத்தில் திருப்தி அடைய வேண்டும் தொழிலில் மெதுவாக முன்னேற்றம் காணப்படும் உங்கள் முயற்சிகள் எப்போது தோல்வியடைவதென்று தெரியாது எனவே உங்கள் உறுதிமொழி மற்றும் செயல்திறனை சரி செய்யுங்கள் சூழ்நிலை குறைந்த லாபத்திலும் இருக்க வேண்டிய நிலை உள்ளது மிதனம் ராசி தொழில்நிலை மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் புதிய வாய்ப்புகள் சவால்கள் மற்றும் புதிய இடமாற்றங்களுடன் தொழிலில் முன்னேற்றம் காண முடியும் பணிபுரிபவர்கள் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளை காணலாம் ஆனால் அந்த மாற்றங்கள் மிகச் சாதகமாக இருக்காது சவால்கள் சிரமங்கள் பதவி உயர்வுகள் புதிய வாய்ப்புகளுடன் கூடிய உழைப்பினைத் தொடர்ந்து மேற்கொள்வது முக்கியம் ஆனால் இது அனைத்தும் மேம்படுத்தப்படாமல் போகும் சூழ்நிலை ஆகஸ்ட் மாதம் முதல் தொழிலில் சாதாரண நிலை உருவாகும் எனவே நீங்கள் அதற்கு தகுந்த திட்டங்களை அமைத்து செயல்பட வேண்டும் இந்த ஆண்டு தொழிலின் தனித்துவமான பரிமாணங்கள் உள்ளன மற்றும் நீங்கள் சமாளிக்கும் சவால்களை சரியாக எதிர்கொள்ளும் முன் நல்ல திட்டங்களை அமைப்பது மிகவும் அவசியம்